தலைப்பில் நாம் தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது இரண்டாவது பாகமாக இருக்கிறது. அவருடைய சித்தம், அவருடைய வழி. போன வாரம் நாம் கண்டுகொண்ட தியானித்த காரியங்கள் சில காரியங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அதாவது மனிதனுடைய வழி என்று ஒரு வழி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 14:12 மனிதனுடைய வழி அதன் முடிவோ மரண வழி என்று நமக்கு வேதம் போதிக்கிறது. அதாவது அழிவின் வழி, மனிதனுடைய வழிகள் அழிவின் வழிகள். ஆனால் கர்த்தராகி தேவனுடைய வழிகள் தான் ஜீவன் வழிகள், செழிப்பின் வழிகள், செம்மையான வழி. அதே நேரத்தில் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக சித்தமான சரியான காரியங்களை செய்வதே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆசா ராஜா கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக எவ்விதமாக செம்மையான காரியங்களை செய்வதற்கு முழு கவனத்தோடு இருந்தாரோ அதே வண்ணமாக நாமும் நம்முடைய கவனத்தை அவருடைய செம்மையான வழி, சரியான வழியை பற்றி கொள்வதில் ஊக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக கண்ட காரியம், மனிதனை பிரியப்படுத்துவது தேவனை பிரியப்படுத்துவதை விட மனிதனை பிரியப்படுத்துவது மேலாக நினைக்கும் ஒரு மனிதன் அவன் அழிவின் பாதையில் போய்கொண்டிருக்கிறான். எந்த காரியத்திலும் கர்த்தராகிய தேவனை தான் நாம் பிரியப்படுத்த வேண்டும். அதை நாம் பிரசங்கி 8:9 வாசித்து அதை தியானித்தோம். கடைசியாக போன வாரம் தியானித்த காரியத்தில் தேவனுடைய பலன்கள், விசுவாசிக்கு கர்த்தராகி தேவன் தரும் பலன்களை பற்றி, முதல் பலன் அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய வழியின்படியும் நடக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் சில பலன்களை தர இருக்கிறார். அதில் முதல் பலன் அவர்களுக்கு தர இருக்கும் அதிகாரம். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அதிகாரத்தை தந்திருக்கிறார் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்கு. ஆனால் அந்த ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய வழிகளின் படியும் நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அதிகாரம் செயல்படும். இன்றைக்கு நாம் இரண்டாவதான காரியத்தில் கடந்து செல்வோம். ஒரு விசுவாசிடைய அறிகுறிகள், சைன்ஸ் ஆஃப் அ பிலீவர். ஒரு விசுவாசி என்றால் அவர்களுக்கு ஒரு அறிகுறி இருக்கிறது. ஒரு அவர்கள் வழியிலிருந்து அவர்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் வெளிப்பட வேண்டும். கர்த்தராகி இயேசுவே சொன்ன வார்த்தைகளது மார்க்கு 16:17-18 என்ற இரண்டு வசனங்களை வாசிப்போம். மார்க்கு 16:17-18 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். நாம் எழுந்து நின்று இந்த வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தையை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம் ஐயா. இதில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரை நீரே எங்களிடத்தில் இந்த தேவாத்தின் ஆழங்களை வெளிப்படுத்தி எங்களை ஆவிக்குள் உம்முடைய சத்தியத்தை பிரவேசிக்க செய்யும். எங்களுடைய ஹிதயத்தை நாங்கள் திறந்து தருகிறோம் ஐயா. நாங்கள் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் பெற்றுக்கொள்கிறோம் தேவ சத்தியத்தை. அமேன், 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 அமேன். கரும் ஒரு விசுவாசிடைய அடையாளங்கள் இடத்தில் குறிப்பாக இயேசு சொன்ன வார்த்தை என்ன? ஒரு விசுவாசிக்கு இருக்கும் அடையாளங்கள் என்று. இதை வாசிக்கும் போது நினைத்துக்கொள்வோம், இது வந்து ஊழியத்திற்காங்க, ஊழியத்திற்கல்ல. ஒவ்வொரு விசுவாசியும், இயேசுவை அறிந்த ஒவ்வொரு விசுவாசியும் எந்த வண்ணமாக இருக்க வேண்டும்? அதாவது விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நடக்கும் அடையாளங்கள்,
இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். கர்த்தராகிய இயேசுடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அந்நிய பாஷை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் ஸ்வஸ்தம் ஆவார்கள் என்றார். அதாவது கர்த்தராகி இயேசு நாமத்தில் இருக்கும் அதிகாரம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்கிறது. அந்த விசுவாசி விசுவாசிகளை துரத்த அவர்களுக்குள் கர்த்தராகி இயேசு வல்லமே தந்திருக்கிறார். இது தேவ வார்த்தை. இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இதை வெளிப்படுத்துவது என்றுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்நிய பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எப்படி எடுப்பாங்க யாராவது தெரியுமா? சர்ப்பத்தை பிடிக்கும்போது எப்படி பிடிப்பாங்க? கழுத்தில் பிடிப்பாங்க. கழுத்தில் பிடிச்சாதான் அப்படியே அது அப்படி நிற்கும். அதே வண்ணமாக சர்ப்பம் என்ற இந்த இடத்தில் என்ன எதை பற்றி குறிப்பிடுகிறது? பிசாசை பற்றி. பிசாசை நாம் கழுத்தை நெரிச்சு அதை அந்த வண்ணமாக அது எந்த செயலற்ற அளவுக்கு செயலற்று போகும் அளவுக்கு நாம் அதை அடக்குவோம். சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்றால் அதற்கு அர்த்தம் அதை நம்மை எந்த சேதம் செய்ய முடியாது, அதை கழுத்தை நெரிப்போம் என்று. சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அது வேணென்று குடிச்சிட்டு படுத்தால் கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க. சாவுக்கு எதுவான ஏதாவது சாப்பிட்டு வேணென்றே சாப்பிட்டு போய் படுத்தோன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவாங்க. அதாவது கர்த்தரை சோதிக்கக்கூடாது, கர்த்தராகிய தேவனை அவருடைய வார்த்தையும் சோதிக்கக்கூடாது. அதாவது தெரியாமல் நாம் ஏதாவது அதாவது தீமையான காரியம் அதாவது பாய்சனஸ் அது ஒரு விஷம் போல் இருக்கும் நம்முடைய சரீரத்திற்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க பள்ளி விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க சமையலில், உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கு வந்து தேவையான. ஆனால் இந்த வண்ணமாக ஏதாவது ஒன்று விழுந்தாலும் சரி, பாம்பே விழுந்தாலும் சரி, அது இந்த விஷமே இருந்தாலும் சரி, அது என்ன செய்யாது? ஒரு விசுவாசியை அது சேதப்படுத்தாது. பால் அப்போ சிலரை ஒரு என்ன பாம்பு அது? கிரியன் பாம்பு, விரியன் பாம்பு. விரியன் பாம்பு அது வைப்பர் என்று சொல்லுவோம். அது பயங்கர விஷம் கொண்டது. அது கடித்த உடனே எல்லாம் பால் அப்போ சிலரை அது கடித்து விட்டது. அது உடனடியாக எல்லாம் நினச்சாங்க செத்து போயிட்டார், இனிமேல் உயிரை பிழைக்க சான்ஸே கிடையாது, நுர வந்து செத்து போயிடுன்னு சொல்லி காத்துன்னு இருக்காங்க இவர் சாவுறதுக்கு. ஆனால் இவர் ஒன்றுமே ஆகலை. இவர் அதை எடுத்து தூக்கி அந்த தீ எரிஞ்சு இருக்கு அதுக்குள்ளே நெருப்பில் போட்டு அவர் இருக்கு நல்லா அதே மாதிரி தான் இருக்கார். அவர் சாகலை. கண்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அது கர்த்தராகி தேவனுடைய கிருபை. அதாவது விஷ காரியங்கள் நம்முடைய சரீரத்திற்குள் அது தானாக வந்து வற்புறுத்தி அது வந்து சேர்ந்தால் அது வந்து நம்ம நுழைஞ்சாலும் அது நம்மை என்ன செய்யாது? சேதப்படுத்த முடியாது. ஹாலேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தந்திருக்கிறார். அதனால் தான் ஒவ்வொரு நேரமும் இயேசு என்ன சொல்கிறார்? பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று. ஹாலேலூயா. அப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்குள் உயிர்த்தெழுந்த வல்லமை உண்டு? ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் என்ன இருக்கிறது? தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கும்போது நம்மை நம்முடைய அணுக்கள் மரித்தாலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த அணுக்களை உயிர்ப்பிக்கும். ஹாலேலூயா. அதனால்தான் ஒரு விசுவாசி
வியாதிஸ்தர் ஆகிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்? அந்த அணுக்கள் செத்து போகும்போது தான் வியாதி வருது. நமக்குள் ஆவியான இருக்கும்போது, உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கும்போது அந்த அணுக்கள் என்ன செய்யப்படுகிறது? திரும்ப அதை உயிர்ப்பிக்க செய்கிறது. இதுதான் தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியம். நம்முடைய அணுக்கள் உயிர்ப்பிக்கப்படும், உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் இருப்பதனால். இதை நாம் மோசியுடைய வாழ்க்கையில் கண்டோம். அதே நேரத்தில் அபிராமுடைய வாழ்க்கையில் கண்டோம். அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த அவர்கள் கர்த்தரிடத்தில் போய் சேரும் வரையும் அவர்கள் முழு பலத்தோடு இருந்தார்கள். எந்த வியாதியும் அவர்களை ஆளுகை செய்யவில்லை. அதாவது அந்த வயசான நாட்களும், 175 வயதிலும் அபிராம் வந்து அதே பலத்தில் இருந்தார். 120 வயசிலும் மோசே அதே பலத்தில் இருந்தார். ஹாலேலூயா. அதாவது மோசே அழைத்து இனி இன்னைக்கு மறிக்க போகிறேன்னு சொல்லி அந்த அந்த மலைக்கு மேல் போ நில் சொல்லி கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார், நீ இன்றைக்கி மறிக்க போகிறேன். அது கர்த்தரிடத்தில் போய் சேருவது. நாம் எப்படி போகலாம்? முழு பலத்தோடு அவர் அழைக்கும்போது போகலாம். வியாதி வந்து மறித்து போகணுன்னு அவசியம் கிடையாது. அது கர்த்தருடைய சித்தமே அல்ல. அதனால்தான் நமக்குள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தந்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அதை தந்திருக்கிறார். ஏன்? நாம் முழு பலத்தோடு அவருடைய வல்லமையோடு இந்த பூமியில் வாழ்வதற்காக. இதை நாம் தியானிக்க வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் இருப்பதை நாம் தியானிக்க வேண்டும். பல நேரத்தில் நாம் அதை மறந்து விடுகிறோம். நமக்குள் இருப்பவரை மறந்து விடுகிறோம். ஹாலேலூயா. உலகத்தில் இருப்பதை விட நமக்குள் இருப்பவர் பெரியவர், வல்லவர், நல்லவர். ஹாலேலூயா. அதே நேரத்தில் வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஹாலேலூயா. அப்படி என்றால் அந்த அளவுக்கு தேவ வல்லமை. வியாதிஸ்தர் மேல் கையை வச்சோடனே சொஸ்தமாவார்கள் என்று. யாருக்கு கர்த்தர் இந்த வல்லமை தந்திருக்கிறார்? விசுவாசிகளுக்கு. ஏன்? அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹாலேலூயா. அவருடைய ஜனம் போகும் இடத்திலெல்லாம் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹாலேலூயா. அதாவது இந்த வண்ணமான இந்த 5 காரியங்கள், பிசாசுகளை தரத்துவார்கள், அந்நிய பாஷையில் பேசுவார்கள், சர்ப்பத்தை கையில் எடுப்பார்கள், அதாவது ஏதாவது தீமையான பண்டங்களை சாப்பிட்டாலும் அது அவர்களை எந்த தீமையும் அணுகாது. வியாதிஸ்தர்கள் மீது கை வைத்த உடனே வியாதிஸ்தர்கள் என்ன செய்வார்கள்? சொஸ்தமாவார்கள். இந்த 5 விசேஷித்த ஒரு வல்லமையை கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் தந்திருக்கிறார். ஏன் அது வெளிப்படவில்லை? அதற்கும் காரணம் இருக்கிறது. அதாவது எபிசியர் 4:24 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:24 வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹாலேலூயா. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹாலேலூயா. அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நம் லட்சிப்புக்குள் வந்துவிட்டோம், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து ஆவியானர் நமக்குள் வந்து விட்டார். ஆனால் நமக்கு என்று ஒரு வேலை இருக்கிறது. நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. புது மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். எப்படி அந்த புது மனுஷனை தரித்து கொள்வது? 22:23 என்ற வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:22-23, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற
பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஹாலேலூயா. ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கு. அந்தபடி முந்தின நடவடிக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று. ஆவியானவர் நமக்குள் வந்த பிறகு ஆவியுடைய வல்லமையில் நாம் வாழ வேண்டும். பழைய மனிதனுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பழைய மனிதனுடைய சாயல் என்ன என்று நாம் அதற்கு பிறகு பார்ப்போம். முந்தின நடவடிக்கை, அதாவது கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக, புது சிருஷ்டியாக மாறுவதற்கு முன்பாக, இந்த பழைய மனிதனை நாம் என்ன செய்தோம்? முழுக்க ஞானஸ்தானத்தில் அது பழைய மனிதனை புதைத்து நாம் எழும்பும்போது ஒரு புது சிருஷ்டியாக எழுந்தோம். ஹாலேலூயா. ஒரு புது சிருஷ்டியாக எழுந்தபோது நம்முடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின என்று தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின. அதாவது ஆவிக்குரிய ரீதியில் பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாகின. ஆனால் இந்த உலக ரீதியாக நம்முடைய வாழ்க்கையில் பழையவைகள் ஒழிந்ததா இல்லையா என்று நாம் தான் சரி பார்த்து கொள்ள வேண்டும். ஆவியானவருக்கு வல்லமை இருக்க இல்லையா நம்மை மாற்றுவதற்கு? பழைய மனிதன் சிகரெட்டை பிடிக்கிற, இந்த சாராயம் குடித்து அந்த வண்ணமாக இருந்த மனிதனாக இருந்தார், ரொம்ப கோபம் உடைய மனிதனாக இருந்தார். அவனை கர்த்தராகிய தேவனுடைய ஆவி மாற்ற முடியுமா? முடியாதா? ஹாலேலூயா. அதாவது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி அவர்களை கர்த்தருடைய ஆவி மாற்ற முடியும். ஹாலேலூயா. இன்னும் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் காணவில்லை என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? இன்னும் நாம் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கவில்லை. 8வது அதிகாரம் ரோமரில் நாம் வாசிக்கிறோம், நாம் தேவ பிள்ளைகளாக இருந்தால் யாரால் நடத்தப்படுவோம்? பரிசுத்த ஆவியினால். வாசிப்போம் அதே 14:14. ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஹாலேலூயா. அதாவது தேவ ஆவியானவர் பெற்றுக்கொண்டு தேவ ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும். ஹி ஷுட் லீட் அஸ். அவருடைய வழிகளின்படி அவர் நம்மை நடக்க உந்துவார். உந்துவார் என்றால் வழிகளை வெளிப்படுத்துவார். நம்ம என்ன செய்ய மாட்டார்? ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இப்படி தான் நடக்கும் சொல்லி அது வழி நடத்துவார்னு தான் போட்டுருக்குது. நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். நமக்கு ஒரு சாய்ஸ், அதாவது தெரிந்து கொள்ளலாம் நாம் இதை செய்ய வேண்டுமா அதை செய்யலாம் நம்ம தேர்வெடுத்து செய்து கொள்ளலாம். நம்மை கட்டாயப்படுத்த மாட்டார். நாம் ஆவியானுடைய உந்துதலின்படி, உந்துதல் என்றால் அவர் சொல்லுவார் இந்த வழியாக போ, இந்த வழியாக போ, நாம் இந்த வழியாக போகிறது நாம் ஒப்பு கொடுக்கும்போது ஹாலேலூயா நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை காண்போம். கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதும் நமக்குள் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வேளையும் பேசி கொண்டிருக்கிறார். நாம் தான் அந்த சத்தத்தை உணராமல் இன்னும் பழையபடி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று உணரும்போது இனிமேல் இதை செய்யக்கூடாது, ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன், முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி அது செய்வதற்கே ஒரு மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வந்து ஒரு வெறுப்பு, ஒரு சங்கடம் அப்படி வரும்போது அதற்கு அர்த்தம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இதை நீ செய்யாதே என்று. அப்பொழுது உடனடியாக அந்த அளவுக்கு நாம் செய்கிற நிலைக்கு போனால் கூட உடனடியாக நாம் அதிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் அவரால் உந்தப்படுகிறோம் என்றால் அவரால் நடத்தப்படுகிறோம், அவருடைய வழிகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹாலேலூயா.
ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும் போது, அவருடைய வழிகளின்படி நடத்தும் போது, நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் திரும்ப நாம் பழைய மனிதனுடைய சாயலில் இருப்போம். ஏன்? நாம் அந்த ஆசை இச்சைகளுக்கு நாம் இடம் கொடுப்பதனால் நம்மால் மாற முடியவில்லை. ஆசை இச்சைகளை நாம் என்ன செய்யணும்? கலாத்தியர் 5:24, நம்முடைய மாம்சத்தில் இருக்கும் ஆசை இச்சைகளை சிலுவையில் நாம் அறிய வேண்டும். யார் அறிய வேண்டும்? இயேசு வந்து அறியவாரா? இல்லை இல்லை. கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹாலேலூயா. யார் இன்னொரு கிறிஸ்து? கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் என்றால் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். அவர்களுடைய ஆசை இச்சையெல்லாம், அவர்கள் மாம்சத்தில் இருக்கும் ஆசை இச்சைகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? அந்த சிலுவையில் அவர்கள் அறைந்து விடுகிறார்கள். ஹாலேலூயா. யார் அறிந்து விடுகிறார்கள்? அவர்களை அறைந்து விடுகிறார்கள். அப்படின்னா சிலுவையில் அறையும் போது என்ன இருக்கும்? வலி இருக்குமா இல்லையா? அதாவது அது செய்யணும்னு, அதாவது பாவத்தில், அதாவது அந்த பழைய வாழ்க்கையில் வாழணுன்றது பயங்கர ஒரு ஆசை இருக்கும். அதாவது ஒரு அதை விட்டு விலகி வரணும், அது பயங்கர அந்த போராட்டம் இருக்கும். ஹாலேலூயா. விட்டு கொடுப்பதற்கு மனசே இருக்காது. இன்றைக்கி மட்டும் நான் இதை பண்ணிக்கலாம், நாளைக்கு நாளையிலேருந்து நல்ல கிறிஸ்துவோடைய பிள்ளையாக இருக்கிறேன், இன்றைக்கி மட்டும் விட்டு கொடுப்போம். ஹாலேலூயா. நீண்டிய பொறுமையின் தேவன் அவர். ஹாலேலூயா. நமக்காக காத்திருக்கிறார். என்றைக்கு அவருடைய சாயலாக மாறுகிறோம் என்று. ஹாலேலூயா. என்றைக்கு நம்முடைய சொந்த ஆசை இச்சைகளை அறிந்து அவருடைய சித்தத்தின் வழிகளின்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று அவர் காத்திருக்கிறார். ஏன்? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சின்னமாக நாம் மாற வேண்டும். நமக்கு தேவையா? அதாவது பழைய மனிதனுடைய சாயலில் இருக்கணுன்றதற்காக நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். பரிசுத்த தேவன் நம்மை என்ன செய்தார்? அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவினார். நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றினார். ஆவியானவரை நமக்குள் தந்திருக்கிறார். இந்த இது நம்முடைய சரீரம் வந்து ஒரு ஒரு பாத்திரம், கனத்தின் பாத்திரம், மகிமையின் பாத்திரம். அந்த பாத்திரத்திற்குள் யார் வாசமாக இருக்கிறார்? ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் இந்த சரீரத்தும் என்னது? டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது தேவனுடைய ஆலயம். ஹாலேலூயா. இந்த சபை வந்து தேவனுடைய ஆலயம் இல்லை, நம்முடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். இந்த புதிய ஏற்பாட்டில் நம்முடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். சபைன்றது ஒரு பில்டிங். அது எல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம் கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. இந்த இடத்தில் அவருடைய முத்திரை இருக்கிறது. அந்த இடத்தில் எந்த கண்ட இடத்தில் பலியிடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எந்த இடத்தில் பலியிடணும்? அவருடைய நாமம் இருக்கும் இடத்துல, அவர் சொன்ன இடத்துல. அது சபை. ஹாலேலூயா. நாம் அந்த இடத்தில் கூடும்போது அது நாம் ஒன்றாக கூடும்போது நாம் தான் சபை. யார் சபை? பரிசுத்தவான்கள் தான் சபை. தேவனுடைய கர்த்தராகிய இயேசுடைய சரீரம், அவர் தலையாக இருக்கிறார். சபை அவருடைய சரீரமாக இருக்கிறது. ஹாலேலூயா. கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறோம் நாம். இந்த சரீரம் தேவ ஆலயம். ஹாலேலூயா. நம்முடைய சரீரம் என்னது? தேவனுடைய ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் இடம். இந்த சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது யாருடைய பொறுப்பு? அதாவது நம்முடைய பொறுப்பு. யாருடைய பொறுப்பு? தன் தன் பொறுப்பு. அதாவது உங்களுடைய சொந்தக்காரனுடைய பொறுப்பு இல்லை, நண்பர்களுடைய பொறுப்பு இல்லை, கணவனுடைய பொறுப்பு இல்லை, மனைவியுடைய பொறுப்பு இல்லை, அது பிள்ளைகளுடைய பொறுப்பு இல்லை, பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கணும்னு பெற்றோர்களுடைய பொறுப்பு இல்லை,
our Gladia, Porupada, our Gladia, Sarirate, Parisuddha, Sariramaga, Katu Kulvade, Timiana Karingli, Anumadikam, Rupade, our Gladia, Sunda Prayasam. Nam Corinthier, Mundra, Colossier, Mundra, the Garum, yet to Umbu the Patendra, Mundra was an Angle Vasapo. Colossier, Munda the Diaram, Vasanangal, yet to Umba the Patu. Ipurudeo, Kobamum, Murgamum, Poramayum, Ungal Vail, Prakalaga, Dushanamum, Vambu Vartegul Magia, Ibegalilla, Vitu Vidangal, Urur Kuruver, Poisola the Ringal, Paria Manishanayum, Avan Seikalayum, Kalain the Portu, Tane Sistritavurudia, Sayalaku, Pai. Puran Ari Vadayum Padi, Pudidaka Pata Pudia Manishanai, Tarit Kundir Kirigale. Hallelujah. Tada in the Vasanangal, Amena in the Gulurum, or Paday Mandiridia, Sail. The Paday Mandirikinan Rikrede, Kobum, Murkum, Poramai, Vail, Dushanam, Vambu Varte. Uruver Kurur, Poisulvadu, Pade Manishanium, Avan Segal Galim, Kalain the Portu, Tane Sisti Sedurde, Sailaga, Ku Opai, Purna Arivudu Udayam Badi, Pudidaga Patta, Pudia Manishani, Taritu Kulangalendra. Hallelujah. Pudia Manishani nam, Taritu Kulavendum. Kova Verdana and the Kova the Padia the Katra, Katapata Vendum. Dianit, Dianitari, cut up at the window. Yen, the Padiaman is silent. A Tana Pogadu, an Amdan, Mirkula window. Mose, you will call Koba Kara Gandar, you will call Mandarke. Would money the neck contributor, I will go with the letter. I will call the man. Upper our Guinness at Pitkutar Kartre, two legatilie, Miga. Santa Gunamullar Mose, hallelujah. The most meekest man on this earth. Hallelujah. Or Erimba Kuda Savadi, but Anda Mana Vanamaga, very rumbo. Santa Gunamaita Kartala Mata Murima Muriada Anal Mose Upukudita. Hallelujah. பெரிய ஒரு காரியத்தை செய்வதற்காக மோசேயை அவர் தயார் செய்தார். அப்படி இருந்தும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் திரும்ப அவருக்கு கோபம் வந்தது. எதற்காக தேவனை அவர்கள் தூஷிக்கிற வண்ணமாக பேசுகிறார்கள் என்று அறிந்து அவருக்கு கோபம் வந்தது. அந்த கோபம் கர்த்தர் பிரியப்படவில்லை. அந்த கோபம் அவருக்கு வந்தது அவருக்கு பிரியமான காரியமாக இல்லை. அதனால் சொன்னாரே, நீ வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட இடத்தை நீ பார்க்கலாம், நீ அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று. எவ்வளவு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட். அவர் கோபப்பட்டது எதற்காக? அவருக்காக கோபப்படல. இப்படி பேசுகிறாங்களே கர்த்தரை பற்றி, தேவனை பற்றி இப்படி பேசுகிறாங்க, அவங்க ஜனத்தின் மீது கோபம். அவர் என் ஜனத்தின் மீது ஏன் நீ யார் கோபப்படுறதுக்கு என்று சொல்லுங்கள். அவர்களை நாம் பார்த்து கொள்கிறேன். ஹாலேலூயா. அதாவது இப்பொழுது, அதாவது கர்த்தர் அவருடைய சாயலாக நம்மை பார்க்க விரும்புகிறார், வாஞ்சிக்கிறார். அவருடைய சாயல், அவர் எப்படி இயேசு இந்த இடத்தில் வந்தார், அவர் எப்படி இருப்பார்? அப்படி முகம் பார்த்தாலே, முகத்தை பார்த்தாலே என்ன இருக்கும்? அவ்வளோ சாந்த இருக்கும். Hallelujah. யார் என்னதான் வந்து அவரை வெறுப்பேத்தினாலும் சரி அவருக்கு கோபமே வராது. Hallelujah. அதே வண்ணமாக நாமும் நீடிய பொறுமை உள்ளவர்களாக, யார் எந்த தூஷணத்தை பேசினாலும் சரி, எந்த செய்களை செய்தாலும் சரி, எந்த அளவுக்கு நம்மை ஏசினாலும் பேசினாலும் சரி, அடித்தாலும் உதைத்தாலும் சரி, நம்முடைய மனசில் ஒரு கோபம் என்றதற்கு இடம் இல்லாத அளவுக்கு வரும்போது தான் நாம் அந்த
புது மனுஷனாக மாறுகிறோம். கோபம் மூர்க்கம், கோபத்திற்கு அடுத்த அளவு தான் மூர்க்கம். மூர்க்கன்றா மோசை செய்தாரே, அது கோபத்தினால் செய்யலை, மூர்க்கத்தினால் செய்தார், கொலை செய்தது. மூர்க்கம் வந்து அடுத்த லெவல், கோபத்திற்கு அடுத்த லெவல். பொறாமை, ஹல்லேலூயா, பொறாமை இதனால் வருகிறது. அடுத்தவர்கள் நன்றாக இருக்கும்போது அதை பார்க்கும்போது ஒரு வெறுப்பு வருகிறது, எனக்கு இல்லையே என்று. இந்த பொறாமை கர்த்தருடைய சித்தம் அல்ல. நம்முடைய இதயத்திற்குள் பொறாமை, பெருமை, மன்னிக்காத்தன்மை இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும், அவருடைய வழிகளின்படி நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நாம் அவரை போல் நாம் மாறும்போது, அதாவது தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவுடையும்படி புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அந்த வண்ணமாக இருக்கும்போது ஒரு விசுவாசி இந்த ஐந்து காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஊழியத்திற்கான அபிஷேகம் வந்து எதற்காக? கர்த்தர் அதற்கு சில சோதனைகளை அனுமதித்திருக்கிறார். தேர்வு செய்த உடனே இவரை ஊழியக்காராக இருக்க நாம் தேர்ந்தெடுக்கிறேன் சொன்ன உடனே அவங்களுக்கு தனியாக ஒரு டெஸ்ட் இருக்குது. அது ஒவ்வொரு டெஸ்ட்டில் பாஸ் ஆன பிறகு தான் அந்த ஊழியக்காரரை அவர் நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. அந்த வண்ணமாக வரும் ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்காது? போராட்டம் இருக்காது. எல்லா காரியமும் நன்றாக சுலபமாக நடக்கும். போராட்டம் இருக்கிறது என்னது? அவர்களை ஊழியக்காரர்கள் என்று நியமித்து கொள்ளும் போது அது பிசாசு பூந்து விளையாடும் அந்த அவங்களுடைய வாழ்க்கையில். கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவருடைய ஊழியக்காரர்களை அவர் பாதுகாத்து கொள்வார். அவர்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஏன் ஹல்லேலூயா? அது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள். ஆனால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இந்த ஐந்து காரியங்கள் கர்த்தர் வெளிப்படுவது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் விசுவாசிகள் அவருடைய சாயலாக இருக்கும்போது தான் இது செயல்படும். அவசரப்பட்டு கையை யாரையாவது மேலே வச்சுட்டு ஜெபிச்சிடாதீங்க. அது அவங்கக்கிட்ட இருக்கிற பிசாசு உங்கள் மேலே வந்துடும். அதனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி பார்த்து கொள்ளுங்க. ஓ, இதை எழுதியிருக்கேன், நான் உடனே வந்து எல்லாருடைய கையை வச்சு நான் ஜெபிக்க போகிறேன்னு சொன்னால் அது நாளைக்கு பிரச்சனையாக மாறிடும். சில பாஸ்டருக்கே அது பிரச்சனையாக மாறியிருக்கு. அவங்களுக்கு கையை வச்சு ஜெபிச்சோன்னா அவங்களுக்கு மேலே அந்த பிசாசுடைய பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் சில குறைகள் இருப்பதனால். பால் அப்போஸ்தலரே சொல்கிறார், அவசரப்பட்டு கரத்தை யார் மீதும் வைக்காது என்று. ஹல்லேலூயா. ஆனால் இயேசுடைய வார்த்தை என்ன? அவர் என்ன சொல்கிறார்? அவர்கள் இந்த விசுவாசிகள் என்று சொல்லும், என்னை விசுவாசித்தவர்கள், அவர்களுக்கு இந்த அடையாளங்கள் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்வார்கள்? என்னுடைய நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள், நவமான பாஷையை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதென்றும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிகளை கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இது ஒவ்வொன்றும் சத்திய வார்த்தை, உண்மையான வார்த்தை. ஆனால் இந்த வண்ணமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அமைய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பழையவைகள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒழித்து விட வேண்டும். புது சாயல், இயேசு கிறிஸ்துடைய சாயலாக நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கை அற்புத வாழ்க்கையாக இருக்கும். எதற்காக இந்த வண்ணமான பலன்களை கர்த்தர் தந்திருக்கிறார்? அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய வழிகளின்படியும் நாம் நடந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் ஜனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒரே, அதாவது நம்முடைய அழைப்பின் ஒரே நோக்கம் என்ன? எனக்காக ஒரு கூட்டத்தை நான் ஏற்படுத்தினேன், அவர்கள் என்னுடைய
துதியை சொல்லி வருவார்கள், என்னை மகிமைப்படுத்தும் ஜனமாக இருப்பார்கள். ஹாலேலூயா. ஏதோ தேவராஜ்யத்தில் ஆட்கள் இல்லை சொல்லி கர்த்தர் ஆட்களை கூப்பிடல. எதற்காக கூப்பிடுகிறார்? அழைத்திருக்கிறார். அது விசேஷித்த அழைப்பு. ஹாலேலூயா. கோடிக்கணக்கு ஜனத்தில் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து எடுத்துக்கொள்ளவில்லை, நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஹாலேலூயா. கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை அவரோடு கூட உட்கார வைத்து நமக்கு அதிகாரத்தை தந்து இன்றைக்கு என்ன சொல்கிறார்? ஒரு விசுவாசிக்கு இந்த வண்ணமான அடையாளங்களை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வண்ணமாக இருக்கும்போது தான் என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய் என்று. ஹாலேலூயா. எதற்கு தேவ வார்த்தை போதிக்கப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்ப பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த நேரத்தில் நாம் சரி செய்து கொள்ள, இட் இஸ் நெவர் டூ லேட். அதாவது எந்த நாளும் அது நேரம் தாமதமாகவில்லை. இன்றைக்கும் நம் தாமதிக்கவில்லை. இன்றைக்கு தொடங்கினால் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீக்கிரமாக ஒரு வேலையை செய்வார். ஹாலேலூயா. இவ்வளோ நாள் கர்த்தரிடத்துலேருந்து நான் இன்றைக்கி தான் இதெல்லாம் செய்யப்படணும், இன்றைக்கி தான் வார்த்தை வந்திருக்கு, இன்னிலிருந்து செய்யலாம். கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அதை நீங்கள் இந்த வரியும் தொடங்காமல் இன்றைக்கு தொடங்கினாலும் அது அவருக்கு பிரியமாக இருக்கும். ஹாலேலூயா. செய்கிறவர்கள் இன்னும் முயற்சி செய்து இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். ஏன்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹாலேலூயா. நாம் எழுந்திருப்போம். ஹாலேலூயா. பிதாவே கம்பி.